ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது காட்ஸிலா எக்ஸ் காங் நியூ எம்பையர் மூவியோட எண்டிங் எக்ஸ்பிளனேஷனை பற்றி. அண்ட் ஃபைனலாக ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கு அப்புறமா March 29th இந்த மூவி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த டைம் பீரியடுக்கு மோஸ்ட் ஆஃப் தம் வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்காம யாராவது இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் பக்கத்தில் இருக்க தியேட்டர்ஸில் போய் இந்த மூவியை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பாய்லர்ஸுமே இருக்காது, இல்லைன்னா நிறையா ஸ்பாய்லர்ஸ். எனிவேஸ், இந்த மூவி பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு இது ஒரு காட்ஸிலாவோட மூவியாகவே இருந்திருக்காது. முழுக்க முழுக்க காங்குக்கு ஒரு டெடிகேட் பண்ண மூவியாக இருந்திருக்கும். பட் காங்குக்கு டெடிகேட் பண்ணியிருந்தாலும் அந்த அளவுக்கு அவங்க ட்ரெய்லரில் கொடுத்து நிறையா ப்ராமிசிங்காக வந்துட்டு நிறையா டைட்டன் ஃபைட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்லாம் சொன்ன அளவுக்கு இங்கே மூவியில் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. பட் இருந்தாலும் மான்ஸ்டர்வர்ஸில் இன்னும் ஃபியூச்சர்ஸில் நிறைய மூவிஸ் வர இருக்குது, டிவி சீரியஸ்லாம் வர இருக்குது. அந்த மூவிஸ் டிவி சீரீஸ்லாம் இந்த மூவியில் எந்த அளவுக்கு லீட் பண்ணுற வகையில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்க ஈஸ்டர் எக்ஸாகவும் ரெஃபரன்ஸாகவும் கொடுத்துருந்தாங்க, அண்ட் எண்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் ஸ்டோரியை பற்றி பேசுவோம். இன்னும் நீங்கள் படம் பார்க்காதவங்க கண்டினியூ பண்ணுறீங்கன்னா நிறையா ஸ்பாய்லர்ஸ் இருக்கும், அதனால ஸ்பாய்லர்லாம். இங்கே இந்த மூவி பார்த்துருந்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதுவரைக்கும் மான்ஸ்டர்வர்ஸில் காங் மட்டும்தான் கடைசி சர்வைவர். அவரோட அந்த ஏப் வேரியன்ட் டைப்லேயே வந்துட்டு அவர் தான் கடைசி சர்வைவராக இருக்கார். அவரோட பேரண்ட்ஸ் எல்லாம் இறந்து போயிட்டாங்க, அண்ட் காங்கோட ஃபேமிலி எதுவுமே இல்லை அப்படின்னு தான் வந்துட்டு இது வரைக்கும் மான்ஸ்டர்வர்ஸில் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ நம்ம காங் வந்துட்டு ஹேலோவர்த்தில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது அந்த காங்கோட ஏப் வேரியன்ஸ் எல்லாமே ஹேலோவர்த்தில் இம்ப்ரிசன் ஆகியிருக்காங்க. அண்ட் அதுக்கு காரணம் ஸ்கார்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆரங்குட்டான் ஏப் வேரியன்ட் தான் காரணம். அந்த ஸ்கார்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய டைட்டன் பார்த்தீங்கன்னா சீமு, அது ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் டைட்டன். ஃபஸ்ட் டைட்டன் கிடையாது, பட் ஃபஸ்ட் டைட்டன் கூட கொஞ்சம் நிறைய இடத்துல ரிஃபர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் நம்ம காட்ஸிலாவுக்குலாம் முன்னாடி ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் டைட்டன். அந்த டைட்டனை யூஸ் பண்ணி வந்துட்டு ஹேலோவர்த்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே டிஃபிட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹேலோவர்த்தை தன்னோட கைக்குள்ளே கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் சர்ஃபேஸ் வேர்ல்டையுமே தன்னோட கைக்குள்ளே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. அப்படி போகையில் தான் நம்ம காட்ஸிலா என்ன பண்ணியிருக்காருனா இங்கே ஸ்கார்கிங், அதுக்கப்புறமா அவர் கூட இருந்த ஏப் எல்லாத்தையுமே ஹேலோவர்த்தில் இம்ப்ரிசன் பண்ணி வச்சுருக்கார். இங்கே இன்னொரு விஷயத்தையுமே வந்துட்டு கிளியர் அண்ட் கட்டாக வந்துட்டு இந்த மூவியில் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா இது வரைக்கும் மான்ஸ்டர்வர்ஸில் நம்ம காட்ஸிலா, இப்போ பார்க்குற காட்ஸிலா வந்துட்டு ஒரு சைல்டு காட்ஸிலா. இதுக்கு முன்னாடி கிங்கிடோரை ஃபைட் பண்ணதாக இருக்கட்டும், அந்த ஏன்ஷியன்ட் டைம் பீரியடில் இந்த காட்ஸிலாவாக இருக்கட்டும், அது காட்ஸிலாவோட பேரண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் ரிலீஸ் ஆன மான்ஸ்டர்வர்ஸ் மூவிஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் இங்கே இந்த காட்ஸிலா தான் அந்த ஏன்ஷியன்ட் டைம் பீரியட்லேருந்து வரக்கூடிய காட்ஸிலாவை இருக்குது. அதுதான் அப்பையும் சரி இப்பையும் சரி இந்த ஸ்கார்கிங் வந்துட்டு டிஃபீட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஹேலோவர்த்தில் இம்ப்ரிசன்ட் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய காட்ஸிலா தான் காரணம் அப்படின்ற சொல்லி. இங்கே எல்லா டைட்டன்ஸுமே இந்த ஸ்கார்கிங்காக இருக்கட்டும் நம்ம காட்ஸிலாவாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ரீஜெனரேட் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு, அதனால தான் இவ்வளோ வருஷங்கள் அதனால வாழவும். அண்ட் இங்கே நம்ம காட்ஸிலா ஹேலோவர்த்தில் இந்த ஸ்கார்கிங் அண்ட் அதுக்கப்புறமா அதோட சப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே இம்ப்ரிசன் ஆகியிருக்காங்க. அப்படி இருக்கையில் காங்கோட பேரண்ட்ஸ் மட்டும் எப்படியோ சர்ஃபேஸ் வேர்ல்டுக்கு போயிருக்காங்க. அண்ட் அங்கே போகையில் காங் பறக்கையில் தான் அந்த ஸ்கல் கிராவலர்ஸ் காங்கோட பேரண்ட்ஸாக ஹேண்ட் பண்ணியிருக்கு. இங்கே இன்னொரு விஷயத்தையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்த யூஇ பீப்புள் இருக்காங்கல்ல ஜியாவோட ட்ரைப் பீப்புள், அவங்க தான் ஹியூமன்ஸ்லேயே ஃபஸ்ட்டு வந்த ஹியூமன் ரேஸ். அவங்க ஹேலோவர்த்தில் தான் வந்துட்டு குடி இருந்திருக்காங்க. அண்ட் இங்கே காங்கோட பேரண்ட்ஸ் போகையில் அவங்க கூட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு இந்த ஸ்கல் ஐலாண்டுக்கு போயிருக்கணும், அதனால தான் சர்ஃபேஸ் வேர்ல்ட்லேயும் அவங்களோட ட்ரைப் வந்துட்டு சமையல். இங்கே ஜியாவுக்கும் மாத்ராவுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் மோஸ்ட் ஆஃப் தம்க்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். அண்ட் இங்கே மாத்ரா எப்படி உயிரோட வந்துச்சுன்றதும் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இங்கே மாத்ரா எப்போவுமே இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸை வந்துட்டு லே பண்ணோம், அது மூலமாக திருப்பி ரீஜெனரேட் ஆகி பிறக்கும். அப்படி இருக்கையில் அந்த மாத்திரா இருக்குல்ல, அது ஒரு பர்சனோட டெலிபத்திக்காக வந்துட்டு கனெக்டடாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பர்சன் தான் இங்கே ஜியா. ஜியா வந்தனால தான் இங்கே ஹேலோவர்த்தில் மறுபடியும் மாத்திரா ரீஜெனரேட் ஆகி வந்துச்சு. அப்படி மாத்திரா வந்தனால தான் இங்கே நம்ம காட்ஸிலா காங் ரெண்டு பேருமே ரீயூனைட் ஆகி சேர்ந்து இங்கே ஸ்கார்கிங் வந்துட்டு டிஃபிட் பண்ணாங்க. அண்ட் ஃபைனல் பேட்டில் சூக்கோவோட ஹெல்ப்போட அந்த நம்ம ஷீமுவோட ஸ்பைனை வந்துட்டு பிளாஸ்ட் பண்ணனால ஷீமு ஸ்கார்கிங்கோட கண்ட்ரோலை இழக்கும். அதுக்கப்புறமா காங் வந்துட்டு இங்கே ஸ்கார்கிங்கை டிஃபீட் பண்ணி ஷீமுவோட பிளாஸ்ட் மூலமாக அவனை ஃப்ரோஸ் பண்ணி அப்படியே சுக்கு நூறாக உடச்சிடும். அதோட ஸ்கார்கிங் வந்துட்டு இறந்தும் போயிடுவார். அங்கே வந்துட்டு இங்கே நம்ம காங் ஹேலோவர்த்துக்கு போய் தன்னோட பீப்புள் எல்லாத்தையுமே ஃப்ரீ பண்ணி கிங் காங்காக மாறுவார் அப்படின்ற மாதிரி இந்த மூவியை முடிப்பாங்க. அண்ட் நம்ம காட்ஸிலா ரோமில் போய் தன்னோட தூக்கத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. இங்கே இந்த மூவியில் காங் வந்துட்டு கிங் காங்காக மாறுறதுக்காக தான் இந்த மூவியை டெடிக்கேட்டடாக கொண்டு போயிருக்காங்க. ஆனால் இங்கே கிங் காங் அப்படின்றத மென்ஷனே பண்ண மாட்டாங்க, ஏன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வருன்றனால அந்த கிங் காங்ன்ற விஷயத்தை மட்டும் மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க. இங்கே ஹேலோவர்த்தை
மோனார்க் வந்துட்டு இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோரே பண்ணதில்லைன்ற மாதிரி இந்த மூவியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 0.5% கிட்ட தான் வந்துட்டு இந்த மோனார்க் ஆர்கனைசேஷன் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்குது. அண்ட் இங்கே ஹாலோ எர்த்தில் நிறைய டைட்டன்ஸை வந்துட்டு உள்ளே கொண்டு வரலாம். டோஹோவோட லெஜெண்டரி டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க கொண்டு வர்றதுக்கு அடுத்தடுத்து ட்ரை பண்ணுவாங்க. ஈவன் நம்ம காங் ஃபஸ்ட்டு அந்த நிறையா ஏப்லாம் இருக்கும்ல, அந்த எல்லாத்தையுமே மீட் பண்ண போகிறப்ப ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், ஒரு செர்பன்ட் மாதிரியான டைட்டிலோட ஸ்க்ரல்லே வந்துட்டு அந்த பிரிட்ஜை வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைட்டனோட நம்ம காங்கோட சைஸை கம்பேர் பண்ணி பார்த்தா ரொம்ப ரொம்ப டைனியாக இருப்பார். அந்த அளவுக்கு ஜெய்கான்டிக்கான டைட்டன்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஹாலோவரத்தில் இருந்திருக்குது முன்னாடி. மேபி இன்னும் அதோட ஒரு வேரியண்டான டைட்டன்ஸ்லாம் கூட இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய டைட்டன்ஸை வந்துட்டு இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த மூவிலேயே நிறைய விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம், பட் நிறைய விஷயத்துக்கு ஃபோக்கஸாகவே இல்லாமல் அண்ட் வில்லனே ரொம்ப ஷார்ட்டாக வந்துட்டு டக்கு டக்குன்னு கொண்டு போய் முடிச்ச மாதிரி இருந்துச்சு. நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கலாம், பட் ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக நிறைய விஷயங்களை கொண்டு வருவாங்க. ஆல்ரெடி மோனாக்குன்னு சொல்லக்கூடிய டிவி சீரீஸ் ரன் ஆகிட்டு இருக்குது, மோஸ்ட் ஆஃப் வாட்ச் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சீசன் 1 ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அதை தொடர்ந்து இப்போ இந்த மூவி ரிலீஸ் ஆனதை தொடர்ந்து சூகோவுக்கு ஒரு ஸ்பின் ஆஃப் போகிறது கூட சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஹாலோவர்த்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள், நிறைய ஸ்பின் ஆஃப் அண்ட் மூவிஸும் வர இருக்கும். இங்கே காட்ஸிலாவும் காங்கும் சேர்ந்து வரக்கூடிய மூவின்றது அவங்க பிளான் பண்ணது. ஒரு ட்ரையாலஜியாக தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதில் காட்ஸிலா விசஸ் காங் ரிலீஸ் ஆகிடுச்சு, காட்ஸிலா எக்ஸ் காங் நியூ எம்பையர் மூவியும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்னும் வந்துட்டு ஒரே ஒரு மூவி தான் பெண்டிங் இருக்குது. அதுலேயும் நம்ம காட்ஸிலா அண்ட் காங் ரெண்டு பேரும் யுனைட் ஆகி ஒரு மிகப்பெரிய த்ரெட், இல்லை ஒரு மிகப்பெரிய டைட்டனை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு என் பண்ணுவாங்க. அண்ட் அதுதான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக அந்த மான்ஸ்டர்வர்ஸோட எண்டிங்காக கூட இருக்கலாம். அண்ட் இதுக்கடுத்து இந்த மான்ஸ்டர்வர்ஸில் என்ன ப்ராஜெக்ட் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா அதை இன்னும் அவங்க வந்துட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. ஈவன் இந்த மூவியில் போஸ்ட் கிரெடிட் சீனும் வைக்கல. ஏன்னா இந்த மூவி எப்படி ஃபைனான்ஷியலாக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்த்துட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம டிசிஷன் எல்லாமே மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால தான் இந்த போஸ்ட் கிரெடிட் சீனும் வைக்கல, எதுவும் லீட் பண்ணுற மாதிரி அவங்க கொண்டு போகல. எனவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம சூகோவுக்கு ஸ்பின் ஆஃப் கொண்டு வந்தால் நல்லாயிருக்குமா, இல்லை வந்துட்டு காங்குக்கு அந்த காங் ஸ்கல்லைலாண்டுக்கு அடுத்து செகண்ட் பார்ட் அப்படி வந்தால் நல்லாயிருக்குமா, அந்த ஹாலோவர்த்தாண்டதுக்கப்புறமா கிங் காங்காக மாறினதுக்கப்புறமா அவர் எப்படி ஹாலோவர்த்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு, அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. ஈவன் நம்ம கிங் கிடோராவுக்கு கூட இன்னும் ஃபியூச்சரில் நிறையா பிளான்ஸ் இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் கூட ஈஸ்டரிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம பெர்னி வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீமில் ஒரு பர்சன் அவரை ட்ரோல் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பார், கிடோரா லவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். அப்படி அந்த ஒரு யூசர் மூலமாக கூட ஆல்ரெடி இங்கே காட்ஸிலா விசஸ் காங் மூவியில் கிடோராவோட கான்ஷியஸ்னஸ் பேக் வர மாதிரிலாம் காமிச்சிருந்துருப்பாங்க. அது மாதிரி இந்த மூவியில் திருப்பி கிடோராவை கொண்டு வரது கூட ட்ரை பண்ணலாம், மெகா காட்ஸிலா மாதிரி அப்படிலாம் கூட டோஹோவில் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை கூட இங்கே கொண்டு வரலாம். அதை எப்படி உங்கள் அடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது இந்த மூவி பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. எனவே அவ்வளோதான் கைஸ், இதுதான் வந்துட்டு காட்ஸிலா எக்ஸ் காங் மூவியோட எண்டிங் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஒரு சில ஈஸ்டர் எக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றிலாம் பேசியிருந்தோம். எனவே இதை தவிர்த்து இந்த மூவியில் நீங்கள் நோட் பண்ணி நான் இப்போ மென்ஷன் பண்ணாமல் இருந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் அண்ட் தியரிஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணும், வேறு ஏதாவது மூவி டிவி சீரீஸ் ஆனிமே கே ட்ராமா எதுக்காவது ரிவ்யூ பிரேக் டவுன் இல்லை எண்டிங் எக்ஸ்பிளனேஷன் இந்த மாதிரிலாம் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாங்கள் டெஃபினட்டாக வந்துட்டு வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறோம். எனவே அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் அப்டேட் உங்கள் கூட கூட வந்து சேரும். அண்ட் ஹாவ் அ நைஸ் டே. பீஸ்.